இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்துள்ள விசைப்படகுகளையும் விடுவிக்க தமிழக மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்பிடி தடைக்காலத்திற்கு பின்னர் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்து வருகிறது. மீனவர்களை விரட்டியடிப்பது, மீன்கள் மற்றும் படகுகளை பறிமுதல் செய்வது, தாக்குதல் நடத்துவது என்று இலங்கை கடற்படையில் அத்துமீறல் தொடர்ந்து வருகிறது. 24 மணி நேரத்தில் 131 மீனவர்களை கைது செய்த விவகாரம் கடலோர மாவட்டங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்டிக்கும் விதமாக காலவரையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் வரும் 11 தேதி வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் என்று மீனவர் அமைப்பினர் அவசர ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்தனர். அதன்படி திங்களன்று வேலை நிறுத்தம் துவங்கியது. தடைக்காலம் முடிஞ்சு பல ஆயிரங்களை செலவழிச்சு ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆவலோட தொழில் சென்றாங்க. ஒரு நாள் தான் தொழில் போயிட்டு ஒழுங்கா வந்தது. மறுநாளே பல போட்டுகளை இலங்கை நேவி நிறைய படகுகளை பிடிச்சிட்டு மீனவர் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. சரி, மீனவர்களை விடுவிச்சுருவாங்க நோக்கத்தோடு மர தொழில் செல்லுக்கு போறது. இன்னும் அநேக போட்டுகளையும் பிடித்து இன்னும் 83 மீனவர்களையும் பிடித்து வாழ்வாதாரத்தை முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்கிறது போல இந்த இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்து தீவிரமா இருக்கிறாங்க. இதுக்கு மேல எங்களால தொழிலுக்கு செல்ல முடியாத நிலைமையில பிடிவட்ட படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்ய மட்டும் நாம தொழிலுக்கு போவதில்லை என்று சொல்லி இன்னைக்கு மீனவர்கள் மத்தியில் பெரிய கூட்டத்தை போட்டு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அடுத்து இந்த வருகிற புதன்கிழமைக்கு மேற்கோடிலிருந்து தாசில்தார் ஆபீசருக்கு மட்டும் கருப்பு துணி வாயில கட்டிக்கொண்டு அரசுக்கு எங்களுடைய இயலாமையை அறிவிக்கும் விதமாக எடுத்திருக்கிறோம். இந்த தொடர் போராட்டத்தால் 40,000 மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் வேலையிழந்து பாதிக்கப்படுவர் என்றும் நாள்தோறும் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் என்றும் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனா்.